புனித வெள்ளியான் இன்று சென்னை பாரிஸில் உள்ள தூய அந்தோனியார் ஆலய திருத்தலத்தில் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லிபிகா வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லிபிகா, வணக்கம். இன்றைக்கு புனித வெள்ளியை ஒட்டி பாரிஸில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் ஆலயத்தில் எவ்வாறு கிறிஸ்தவர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம் மோனிஷா. சென்னை பாரிஸில் உள்ள தூய அந்தோனியார் ஆலய திருத்தலத்தில் இன்று புனித வெள்ளியையொட்டி கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபாடு செய்து வருகிறார்கள். இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய புனித வெள்ளி என்பது ஒரு துக்கமான நாளாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே ஈஸ்டருக்கு முன்பு வரக்கூடிய வியாழனுக்கு மறுநாள் வரக்கூடிய பெரிய வியாழனுக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த வெள்ளியானது புனித வெள்ளியாக புனித வெள்ளியாக இருந்து வருகிறது. அந்த புனித வெள்ளி என்றில் கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு முக்கிய வெள்ளியாக கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கு முன் புனித வியாழனுக்கு பிறகும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு புனித வெள்ளி. குறிப்பாக பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு உயிர் நீத்ததாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். இதை கடைபிடிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அன்றைய தினம் ஒரு துக்கமான நாளாக அனுசரிக்கப்பட்டு இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. இயேசு உயிர் நீத்த நாள் என அனுசரிக்கப்படும் இந்த புனித வெள்ளியில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் துக்கமான பாடல்கள் பாடப்பட்டு இயேசுக்கு இந்த வழிபாடானது செய்யப்படுகிறது. அதே போன்று யாருக்கும் புனித வெள்ளி தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் இல்லை இந்த தினத்தில் என்று ஒரு துக்கமான நாளாக அனுசரிக்கப்படும் நாளாக கருதப்படக்கூடியது. இயேசு மனித குலம் முழுவதையுமே பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் இறைவாழ்வை மனிதருக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் அனைவருமே வந்துட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவருமே புனித வெள்ளியை ஒரு முக்கிய நாளாகவும் அதே போன்று துக்கமான நாளாகவும் ஒவ்வொரு ஆண்டுமே கடைபிடித்து வருகிறார்கள். இதற்காக ஏற்கனவே அவர்கள் வந்துட்டு கடந்த சில நாட்களாகவே விரதம் இருந்து தொடர்ச்சியாக இந்த வழிபாடு இன்று அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்று இன்று மாலை 3 மணிக்கு தேவாலயங்களில் நடைபெறும் இந்த பெரிய வழிபாடிலும் புனித வெள்ளி என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி. லிபிகா.